கிராம கோயில் பூசாரிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் மாவட்ட அமைப்பாளர் M.கணேசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் பேட்டை ஆவுடையப்பன், மாவட்ட இணை அமைப்பாளர் மாசானம், ராதாபுரம் ஒன்றிய அமைப்பாளர் சண்முக சுந்தரம், வள்ளியூர் ஒன்றிய அமைப்பாளர் மகாலிங்கம், நான்குநேரி ஒன்றிய அமைப்பாளர் முத்துக்குமார், பாலை ஒன்றிய அமைப்பாளர் பண்டாரம், சேரன் மகாதேவி ஒன்றிய அமைப்பாளர் பிராஞ்சேரி பழனி, பாப்பாக்குடி ஒன்றிய அமைப்பாளர் சிவன் பாண்டி, மானூர் ஒன்றிய அமைப்பாளர் செல்வராஜ் உட்பட மாவட்ட மாநகர ஒன்றிய பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் 100 பேர் கலந்து கொண்டனர். பேரவையிலிருந்து வந்துள்ளோம். கிராம கோயில்களை வைத்து அதனுடைய தர்ம சிந்தனைகள் வைத்து தான் நாட்டினுடைய இந்து கலாச்சாரம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அந்த பூசாரிகள் நலிந்த நிலையில் உள்ளனர். இந்த ஏற்கனவே இந்த கொரோனா டயத்தில் எந்த வருமானமும் இல்லாமல், அரசு ஊதியமும் இல்லாமல், குறைந்த 1,000, 2,000, 3,000 ரூபாயில் அவருடைய குடும்பத்தை நடத்துகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். தற்பொழுது இந்த கொரோனா நிவாரண நிதி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பூசாரிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். பேர் ஆவுடையப்பன், கிராம கோயில் பூசாரிகள் உறுப்பினர், விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர்.